வணக்கம் நண்பர்களே, இது ஆர்எஸ் இன்ஃபோடைம்ஸ். நான் ரவி. இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நம்ம உலகத்தில் நிறைய மர்மங்கள் நிறைந்திருக்கு. அதில் ஒரு சில மர்மங்கள் பற்றி தான் இந்த வீடியோக்களை பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போஸ்ட் பண்ணுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு வந்து சேரும். சரி, இப்போ வீடியோக்களை போகலாம். நாம் வாழ்ந்து வரும் இப்பூமியில் பல அதிசயங்களும் ஆச்சரியங்களும் நிறைந்துள்ளன. இன்றும் பல அதிசயங்கள் நிகழ்ந்து கொண்டு தான் இருக்கின்றன. அந்த வகையில் இன்று நாம் பார்க்க இருப்பது பல மர்மங்கள் நிறைந்த கிணற்றை பற்றி தான். இங்கிலாந்தில் உள்ள யாக்ஷரில் கிணறு ஒன்று உள்ளது. இந்த கிணற்றை பார்க்கவே உலகில் பல இடங்களிலிருந்தும் பல்லாயிரக்கணக்கான மக்கள் இங்கு வந்து செல்கின்றனர். இந்த கிணற்றில் அப்படி என்னதான் அதிசயம் கேட்கிறீர்களா? அதிசயம் இருக்கு. இந்த கிணற்றில் எந்த ஒரு பொருளை போட்டாலும் ஒரு வாரம் கழித்து அந்த பொருள் கல்லாக மாறிவிடுமாம். சைக்கிள், கிரிக்கெட் பேட், பொம்மைகள் என எதை போட்டாலும் அவை அனைத்தும் ஒரு வாரம் கழித்து கல்லாக மாறிவிடும். ஆய்வாளர்கள் சிலர் அந்த கிணற்றில் சில பொருட்களை கயிறால் கட்டி கிணற்றுக்குள் தொங்கவிட்டு சென்றுள்ளனர். அந்த ஊரிலேயே ஒரு வாரம் தங்கியிருந்து மீண்டும் அந்த கிணற்றுக்கு சென்று பார்த்தபோது அவர்களுக்கு பெரும் அதிர்ச்சி காத்திருந்தது. கிணற்றில் போட்ட பொருட்கள் எல்லாம் கல்லாக மாறியிருந்தன. எப்படி இந்த அதிசயம் நிகழ்ந்தது என்று திகைத்து நின்றனர். இந்த கிணற்றில் அதிகமாக பொம்மைகள் தான் போடப்படுகிறதாம். இதனாலேயே இந்த கிணற்றுக்கு அருகில் பலர் பொம்மை கடைகளை வைத்து விற்பனை செய்கின்றனர். இங்கு வரும் சுற்றுலா பயணிகள் பொம்மைகளை வாங்கி கிணற்றுக்குள் போட்டுவிட்டு செல்கின்றார்களாம். அப்பகுதியில் வாழும் சிலர் இந்த கிணற்றில் கடவுள் இருக்கிறார் என்றும் சிலர் இக்கிணற்றில் ஆவிகள் குடிகொண்டுள்ளன என்றும் கூறுகின்றனர். ஆனால் அந்த கிணற்றில் அப்படி என்னதான் இருக்கிறது? ஏன் எதை போட்டாலும் கல்லாக மாறிவிடுகின்றன என்ற கேள்விக்கான விடை மட்டும் இன்றளவும் யாராலும் கண்டறியப்படவில்லை. மேலும் இது போன்ற அதிசய தகவல்களை தெரிந்து கொள்ள ஆர்எஸ் இன்ஃபோ டைம்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி நண்பர்களே.